காஞ்சி சமையலில் போலி தான் பார்க்க போகிறோம். நான் இதை செகண்ட் டைம் செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் சொதப்பிட்டேன், ஆனால் செகண்ட் டைம் ரொம்ப சூப்பராக செஞ்சேன். 1/2 கப்பு மைதா மாவுக்கு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு பிசைகிற அளவுக்கு பதத்துக்கு பிசைஞ்சுன்னா போதும். நெய்யை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் நெய் வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டு பிசைஞ்சு எடுத்துங்க. நெய்யை விட்டு பிசைஞ்சு எடுத்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் வந்து 1 1/4 கப்பு எடுத்துக்கிறேன். 1/4 கப்பு எடுத்துகிட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கு அளவு உப்பும் போட்டுட்டு ஏலக்காவை போட்டுட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நான் கடலப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து தேங்காவை போட்டு மிக்சியில் போட்டு நைஸாக வேணால் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். இந்த பாகில் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே வரலாம். இதுலேயும் 1 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே வந்தேன்னா கட்டியாகிற ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறனதும் சின்ன சின்ன உருண்டியாக வந்து பிடிச்சி வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கலையே அதை சின்ன சின்ன உருண்டியாக உருட்டிட்டு திரட்டிட்டு இந்த பூரத்தை வந்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு 4 பக்கமும் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரட்டிட்டு சப்பாத்தி எப்படி வேக வச்சு எடுத்துப்போமோ அதே போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பூரம் வந்து பிசைகிறாச்சு வெளியே வந்துடும், வந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அதுக்காக ஒன்றும் ஃபீல் பண்ணலாம் தேவையில்லை. பார்த்திங்கன்னா தெரியும் நான் நெய் விட்டு தான் இதையும் வந்து செஞ்சுருக்கேன். நெய் வந்து நானே கடைஞ்சதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பசங்களுக்கு செஞ்சு தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் நெய் வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு எண்ணெயிலே பொறிச்சு கொடுங்க. அதாச்சும் திரட்டிட்டு 2 பக்கமும் எண்ணெய் விட்டு எடுத்து கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த பூரம்லாம் வெளியே வராமல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்ம சப்பாத்தி போல் திரட்டி எடுத்துகிட்டு உள்ளே வந்து பூரம் இருக்கு இல்லையா, அந்த பூரத்தை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மடித்து எடுத்துகிட்டு 2 பக்கம் ஓப்பனில் இருக்கும் இல்லையா, அதை வந்து 1 பக்கமும் இன்னொரு பக்கம் ஓப்பனில் இருக்கிறத பின்னாடி பக்கமும் மடித்து விடுறப்போ பூரம் வந்து பார்த்திங்கன்னா வெளியும் வராது, போலியும் சூப்பராக இருக்கும். வெளியே வர்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கும். ஸோ வெளியே வராமல் எப்படி செய்யறதுன்றதுக்காக தான் நான் இதை வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு செய்கிறதுனால மேபி சரியாக காட்ட முடியாமல் இருக்கலாம். இது போல் நம்ம திரட்டுறச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூரம் வெளியே வராமல் அழகாக சூப்பராக உள்ளவே இருக்கும். சுத்தும் அதாச்சும் உள்ளே இருக்கிற முழுமையாக வந்து அந்த பூரம் வந்து முழுமையாக பரவி இருக்கும். ஸோ இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து போலி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ என் பசங்களுக்கு வந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து கொடுத்துட்றேன். அவங்க ரொம்பவும் விரும்பி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கே ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் சொல்லிவிட்டு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.